ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டீக்கர் நியூஸ் அண்ட் டியூட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், ஃபோட்டோஷாப்போட 10 இம்பார்ட்டன்ட் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பார்க்கறதுக்காக வந்துட்டு நான் இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிட் டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற, ஃபிட் டு ஸ்க்ரீன், ஜூம் இன், ஜூம் அவுட், இதுக்கு வந்துட்டு என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சமாக வந்து உள்ளுக்குள்ளே குறுகின மாதிரி இருக்குது. இப்போ அதை வந்துட்டு நம்ம ஃபிட் டு ஸ்க்ரீன் பண்ணோம் அப்படின்னா என்னென்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சைஸ் என்னவோ அது ஸ்க்ரீனில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அப்ராப்ரியேட்டாக வந்துட்டு ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு என்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் அண்ட் கண்ட்ரோல் மைனஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஜூம் இன் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் அமுத்துனீங்கன்னா வந்துட்டு ஜூம் அவுட் ஆகும். இப்போ மறுபடியும் அவுட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜீரோ அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் டு ஸ்க்ரீன் ஆயிரும். ரெண்டாவது ஷார்ட்கட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா வந்துட்டு கண்ட்ரோல் ஜேங்கிறது வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு லேயரை வந்துட்டு டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த லேயரை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே அமுத்துனேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு புது டூப்ளிகேட் லேயர் ஒன்று வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். இது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, இந்த லேடியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு பண்ணிடுவோம். செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா உங்கள் சப்ஜெக்ட் வந்துட்டு செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டை மட்டும் தனியாக நீங்கள் ஒரு லேயருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண சப்ஜெக்ட் மட்டும் தனியாக வந்துட்டு ஒரு இன்னொரு லேயரில் வந்துட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்ட் வந்துட்டு இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ண சப்ஜெக்ட் மட்டும் வந்துட்டு ரெண்டாவது லேயரில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. இதுக்கும் வந்துட்டு இந்த கண்ட்ரோல் ஜே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு செலக்ட் அண்ட் டி செலக்ட்டுக்கான ஆப்ஷன். செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இப்போ செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் செலக்ட் ஆகுது. இது செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஓகே செலெக்ஷன் தப்பாக இருக்குது, மொத்த செலெக்ஷனையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்துட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டி அமுத்துனீங்கன்னா வந்துட்டு டிசெலக்ட் ஆயிரும். அதை திரும்பி வந்துட்டு நீங்கள் ரீசெலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தீங்கன்னா அது ரீசெலக்ட். இப்போ வந்துட்டு தப்பாக வந்துட்டு நீங்கள் செலெக்ஷன் வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்க, பட் வந்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து டிசெலக்ட் பண்ணிட்டாலும் திரும்பி அந்த செலெக்ஷனை கொண்டு வரதுக்கான ஆப்ஷன் என்னென்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் டி அமுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து திரும்பி நீங்கள் பண்ண செலெக்ஷனை வந்துட்டு திரும்பி கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் பண்ண செலெக்ஷன், இப்போ வந்து நம்ம இதை செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம், நம்ம பண்ண செலெக்ஷனை வந்துட்டு இன்வெர்ட் பண்ணோம், இப்போ நம்ம செலெக்ஷனை விட்டுட்டு மற்ற இடத்த வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஐ அழுத்துறப்போ வந்துட்டு உங்களோட செலெக்ஷன் வந்துட்டு இன்வெர்ஸ் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண இடத்த மட்டும் விட்டுட்டு மீதி இடத்த வந்துட்டு அதை செலக்ட் பண்ணும். இப்போ திரும்பவும் நீங்கள் அந்த செலெக்ஷனே பண்ணோம்னா திரும்பியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஐ அழுத்துறப்போ திரும்பியும் வந்துட்டு உங்கள் செலெக்ஷனையே வந்துட்டு செலெக்ஷன் பண்ணிக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேனுக்கான ஷார்ட்கட்டு. நீங்கள் பேன் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே இங்கே கை மாதிரி இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி கூட வந்து நீங்கள் இப்படி வந்துட்டு பேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அதுக்கு என்ன ஷார்ட்கட்டு அப்படிங்கிறத வந்து கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க. ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த கை மாதிரி சிம்பிள் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், பேன் பண்ணிக்கலாம். அடுத்த ஷார்ட்கட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி வரைகிறீங்க, இதோட சைஸை வந்துட்டு பெருசாவோ சிறுசாவோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா வந்து அது எப்படி நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரஷ் டூலோட சைஸை பெருசு பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்துட்டு க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை அழுத்துனீங்கன்னா வந்துட்டு உங்களோட ப்ரஷ் சைஸ் வந்துட்டு பெருசாகும். ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரஷ் சைஸ் வந்துட்டு சிறுசாகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல்க்கான ஷார்ட்கட். டெக்ஸ்ட் டூல்க்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் டி இருக்குல்ல, டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டூல் வந்துட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே போயிட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், டீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டூல் வந்துடும். டெக்ஸ்ட் டூல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ வந்துட்டு அதில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மூ டூலில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துட்டு அப்பியர் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது இப்போ வந்துட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம், இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்லி வந்து கீழே இருக்கிற லேயருக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னா நம்ம கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். அந்த கிளிப்பிங் மாஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயர் மேலே ரைட் கிளிக் பண்ணோம்னா வந்துட்டு கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ட்டு வந்துட்டு வரும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கிளிப்பிங் மாஸ்க் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஷோ பண்ணாது. அப்போ இந்த டெக்ஸ்ட்டை எப்படி இந்த ஃபோட்டோ மேலே வந்துட்டு கிளிப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் டி அமுத்துனீங்கன்னா வந்துட்டு அது உங்களுக்கு கிளிப்பிங் மாஸ்க் ஆயிரும். இப்போ என்னன்னா
நான் வந்துட்டு ஃபர்ஸ்டே கட் பண்ணி வச்சேன் இல்லையா இந்த லேயரு, அந்த லேயரில் மேலே மட்டும், அதாவது வந்துட்டு இந்த இமேஜ் மேலே மட்டும் வந்துட்டு உங்களோட இப்போ இது வந்துட்டு அப்ளை ஆகணும், உங்களோட டெக்ஸ்ட்டோ வேறு ஏதாச்சும் வந்துட்டு கலரோ உங்களுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கிளிப்பிங் மார்க்ஸ் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இனி அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சாலிட் கலர் லேயர் வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஒரு சாலிட் கலர் லேயர் வந்துட்டு எடுத்தாச்சு, இதை வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற லேயர் கூட வந்துட்டு கிளிப்பிங் மார்க்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை செலெக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல் ப்ளஸ் ஜி அப்படின்னு அமுத்துனீங்கன்னா கீழே இருக்கிற லேயர் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெட் கலர் நீங்கள் என்னென்ன வந்துட்டு அந்த லேயரில் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணது எல்லாத்துக்கு மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த சாலிட் கலர் லேயர் வந்துட்டு அப்ளை ஆகிடும். அதுக்கடுத்த ஷார்ட்கட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூப்பிங். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு குரூப் ஆக்கணும் அப்படின்னா வந்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது குரூப்பாக ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் செட் ஆயிரும். அந்த ஃபோல்டரை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எந்தெந்த ஐட்டத்தை குரூப்பிங்காக கொடுத்தீங்களோ அது பண்ணிக்கலாம். இது நீங்கள் வேணுங்கிற மாதிரி ரீநேம் கூட பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து கடைசி ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீபெயின் எட்ஜுக்கான ஷார்ட்கட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம கீழே இருக்கிற மெயின் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ரீஃபைன் எட்ஜு, ரீஃபைன் எட்ஜு வந்துட்டு இதுலேயே வந்துட்டு பார்த்துக்கலாம் நம்ம இந்த லேயருக்கு. ரீஃபைன் எட்ஜுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆல்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் அதை அமுத்துனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக இந்த ரீஃபைன் எட்ஜு ஃபோல்டருக்குள்ளே போயிடுது. வியூவில் போனீங்கன்னா வந்து ஒரு சில டைமில் வந்து அந்த இது கரெக்டாக மாஸ்கிங் பண்ணி காட்டாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா வியூவில் போயிட்டு ஆனியன் ஸ்கின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பின்னாடி இப்படி பாக்ஸ் பாக்ஸாக இருக்குல்ல அந்த இதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இதாகும். ரீஃபைன் எட்ஜுக்கான இது இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நிறையா ப்ரெஸ் இருக்குது. இது வந்துட்டு ஒரு பெரிய டாபிக், நான் இப்போ ஷார்ட்கட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அடுத்ததான் இந்த ரீஃபைன் எட்ஜை பற்றி ஒரு கிளியரான ஒரு வீடியோ வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன், அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீக்குடன் நியூஸ் அண்ட் க்யூட்ஸ்.